ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. எத்தனை பேர் இந்த வீடியோவை தெரிஞ்சு ஆவலாக இருக்கீங்கிறது எனக்கு தெரியல. எனக்கான ரொம்ப ஆவலாக இருக்குது இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. என்னென்னா வந்து ஒரு பக்கம் வந்து மணப்பெண்கள் காத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து மணமகன்கள் காத்திருக்காங்க தனக்கு வரப்போகிற மனைவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை வரப்போகிற கணவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் நான் என்ன டக்குன்னு அப்படியே சொல்லிட முடியுமா, என்னை இவங்களை திருமணம் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மணமகனை போய் கேட்குற மணமகன்களை என்னப்பா அவங்களோட ஆசை அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க எனக்கு பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும் டாக்டர், நல்லா செக்கச்சவேர்னு இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் படிச்சிருக்கணும், ஸ்டைலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம்ப்பா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் வசதி இருந்தால் பரவாயில்ல டாக்டர், ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறான், டாக்டர் அப்படியே வந்து என்னோடய ஜாதி இது, குளம் இது, கோத்திரம் இது, நீங்கள் அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இது என்னப்பா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பொண்ணுங்களை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணப்பெண்களை போய் கேட்கலான்ட்டு நான் அங்கே போகிறேன். ஸோ வந்து மணப்பெண்களை கூப்பிட்டு, என்னம்மா உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்கிறா டாக்டர் கொஞ்சம் வசதியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். என்னம்மா ஒரு இதாக இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இல்லை டாக்டர் அட்லீஸ்ட் ஒரு 60,000-70,000 சம்பளம் வாங்கினா தானே பரவாயில்ல, அப்புறம் கொஞ்சம் சொத்துன்னு இருந்தால் தானே பரவாயில்ல அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொன்னால், அப்புறம் எனக்கு ரொம்ப வயதான மாப்பிள்ளையாக இருந்தால் பிடிக்காது டாக்டர் அப்படிங்கிறா. அப்படியாம்மா சரி அப்படின்னா வந்து உன்னோட பேரண்ட்ஸை கொஞ்சம் வர சொல்லு, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். உடனே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. நான் இது மாதிரி உன் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி விருப்பங்கள் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். உடனே அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன டாக்டர் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டிங்களா, என் பொண்ணுக்கு அந்த மாதிரிலாம் ஆசையே கிடையாது, நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாமல் அவன் மனசை கலைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன, இல்லைம்மா நிஜமாகவே வந்து அவளுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிரதரை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை வர வைக்கிறேன். அவங்க பிரதர்கிட்ட இது மாதிரி உங்கள் அக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவன் பிரதர் சொல்கிறான், இல்லைங்க டாக்டர் எங்கள் அக்காவுக்குலாம் அது மாதிரிலாம் விருப்பமே இருக்காது, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம். ஓகே இன்னொரு மாதிரி பேஷண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரான் டாக்டர் வந்து நான் ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறேன், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அந்த பொண்ணை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து நைஸாக என்கிட்ட வந்து சொல்கிறான், டாக்டர் அப்படியே அவங்களுக்கு வந்து எனக்கு அவ்வளவா வியாதி இல்லைங்கிறத சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா சொல்கிற இப்படிலாம் நான் எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். என்னென்னு பார்த்தா நான் பார்க்குறது டாக்டர் வேலை, இவங்க வந்து என்னை கல்யாண புரோக்கராகவே ஆக்கிடுவாங்க போல இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது வந்து கட்டாயமாக யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். நீங்கள் அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து எனக்கும் தொடர்ந்து வீடியோக்கள் பண்ண உதவியாக இருக்கும், சரிங்களா? பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். ஓகே என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன அதிகபட்சம் பண்ணியிருக்க முடியும், எங்கிட்ட இருக்கிற பேஷண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது இவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி சில மேட்சஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் மூலமாக வந்து சில மேட்சஸை வந்து நான் கண்டுபிடிச்சி ஓரளவு இவங்க ஆசைகளை பூர்த்தி செய்து பல திருமணங்களை இந்த கடந்த 20 வருடம் என்னோடய மருத்துவ பணிகளை நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்கலாம் வந்து என்ன டாக்டர் ஒரு நோயாளி தான் ஒரு இன்னொரு நோயாளியை திருமணம் பண்ண முடியுமா, நோய் இல்லாத ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு நோய் இருக்குது இல்லை அப்படிங்கிற கப்பலை வந்து நாங்கள் ஜீரோ டிஸ்கார்டன் கப்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹெச்ஐவி நோய் தொற்றை வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது, ஆனால் ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்க பார்ட்னருக்கு போகிற டிரான்ஸ்மிஷன் ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. ஓகே அது வந்து இருக்குது. இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், நிறைய சக்ஸஸை வந்து நான் என்னோடய கரியரில் பார்த்துருக்கேன். அதாவது வந்து ஒரு பையன் நன்கு படித்தவன், பெரிய மேதாவி, பெரிய வேலையில் இருக்கான், இவன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கா, பதவியில் இருக்கா. ஸோ இவங்க வந்து இரண்டு பேரும் வந்து ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து நோய் தொற்று இல்லை, ஸோ அவள் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றான்.
இவனை. ஸோ இவங்க வந்து என்னோடய கிளினிக் வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த பொண்ணுக்கு நல்ல விலைக்கு சொல்கிறேன், இல்லைம்மா 100% வந்து நம்ம டிரான்ஸ்மிஷனெல்லாம் வந்து கட் பண்ண முடியாது அப்படின்னு. பட் ஸ்டில் தே ஆர் இன்ட்ரெஸ்டட், தேர் ரெடி டு டேக் அப் த ரிஸ்க். அதனால் வந்து இவங்களுக்கு இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மெடிசன் இஸ் டூயிங் மிராக்கிள் இன் தர் லைஃப். அவங்க வந்து இப்போ கடந்த 6 வருடங்களாக நம்மளை போலவே சந்தோஷமாக இந்த சமூகத்தில் வளம் வராங்க, சரிங்களா. ஸோ ரெண்டாவது உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண், அவள் வந்து ஒரு நோயாளி, படித்து பெரிய பதவியில் இருக்கா. அவளை வந்து ஒரு நோய் இல்லாத ஒரு ஆண் வந்து திருமணம் பண்ணிக்க விரும்புகிறான். இவங்க ரெண்டு பேரும் என்னோடய கிளினிக் வராங்க. ஸோ இவனுக்கும் இதே தான் சொல்கிறேன், 100% நம்ம வந்து டிரான்ஸ்மிஷனை குறைக்க முடியாதுப்பா, உனக்கு நோய் தொற்று ஏற்படுறதுக்கூட அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் ஸ்டில் வந்து ஹீ செட் வந்து நோ, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவளை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்களுக்கு அந்த ப்ரிவென்டிவ் மெடிசனை கொடுக்குறேன், தகுந்த ஆலோசனைகளை கொடுக்குறேன், அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மெடிசன் அகெயின் டூயிங் மிராக்கிள் இன் தர் லைஃப். அண்ட் இப்போ வந்து ஒரு 11 வருடங்களாக இவங்க வாழ்க்கை வந்து மிக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது, சரிங்களா. மூணாவது உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு தின கூலி செய்கிறவன், ஓரிங்களா. இவன் வந்து ஒரு சமூகத்தால் கைவிடப்பட்ட பெண், அவள் வந்து அவளுக்கு கிருமி தொற்று இல்லை, ஸோ அவளை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வராங்க. ஸோ இவங்களுக்கும் நான் இதே மாதிரி ஆலோசனைகள் தான் தரேன், அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறேன், இந்தம்மா உனக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குன்னு. அவள் இருந்தாலும் வந்து அவனையே திருமணம் முடிக்க விருப்பம் தெரிவிக்கிறான். ஸோ அவங்களுக்கு திருமணம் பண்ணுறோம், இந்த மெடிசன்ஸை தான் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், ஓகே. அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களும் வந்து கடந்த 15 வருடங்களாக சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையே போகிறாங்க. இவங்க மூணு பேருக்குமே வந்து கிருமி தொற்று ஏற்படவில்லை. இது மாதிரி நிறைய வாழும் உதாரணங்களை வந்து உங்களுக்கு காட்ட முடியும், ஆனால் நான் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த என்ன சமூக சவால், இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்து என்ன சவால், ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டால் தான் இவங்க வந்து லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கா, இந்த குழந்தைக்கு கிருமி தொற்றுக்கு போகாமல் தடுக்க முடியுமா, அதுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மெடிசன்ஸ் மறுபடியும் வந்து அவங்களுக்கு துணை நிற்குமா, மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா. தொடர்ந்து இந்த கடைசி வரை என்னுடன் பயணம் செய்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து அடுத்த வீடியோவை பார்க்கலாம். டேக் கேர், பாய் பாய், நன்றி, வணக்கம்.